வந்திருக்கோம், அவனுக்கு அடி வந்திருக்கோம். உன் தம்பி என்று ஒரு மரியாதை கொஞ்சம் அடி உள்ள ஐயா விட்டு குருவை பத்தி நீ கேவல பேசணும். யோகி மணியா யூடியூப்ல போறவன் எவனை பத்தி நான் போட்டேன், ஐயா பத்தி நான் பேசுறேன், குருவை பத்தி நான் பேசுறேன், அதுக்கு மேல நான் வந்து பேச மாட்டேமா. தண்டபாணி என்பவர் நானும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து வன்னிய சமுதாயத்துக்காக பாடுபட்டு வரும் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களையும், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொண்டு வந்து எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஒருமையில் பேசி அவர்களை கொச்சைப்படுத்தி அவதூறான வார்த்தைகளை பேசுவதோடு மட்டுமல்லாமல் கேட்பவர்களிடம் நானும் வன்னியர் நானும் ஒன்றியர் என்ற போர்வையில் சாதி ரீதியாக மோதலை பட்டியல் சமுதாய மக்களுக்கும் வன்னிய சமுதாய மக்களுக்கும் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறார். அரசியல் வெங்காயம் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து அந்த சேனல் வழியாக மக்களிடையே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சமுதாய ரீதியாக சாதிய மோதல்களை தூண்டக்கூடிய விதத்திலே தொடர்ந்து அந்த அரசியல் வெங்காயம் யூடியூப் சேனலிலே தொடர்ந்து பேட்டி அளித்து வருகிறார். அவரை பொறுத்தவரை அவர் ஆரம்பித்துள்ள யூடியூப் சேனல் என்பது அவருக்கு பணம் கொழிக்கும், பணம் வருமானத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு தொழில். பட்டியல் சமுதாயம் மட்டுமின்றி பிற சமுதாய மக்களும் இவர்களை சமுதாய ரீதியாக ஒதுக்க வேண்டும், வெறுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தொடர்ந்து தனது யூடியூப் சேனலில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் தொடர்ந்து விமர்சித்து வரும் மேற்படி நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். தவறும் பட்சத்தில் வேலூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியிலே நடத்துவோம் என்பதை இந்நேரத்திலே கூறிக்கொண்டு, ஏற்கனவே ஒரு முறை அவர் பதிவு செய்த வீடியோவிற்கு நான் வீடியோ மூலமாகவே பதிலளித்துள்ளேன். ஆனால் அவர் தொடர்ந்து அண்ணன் அன்புமணி அவர்களை குறை சொல்லி கொண்டு வருகிறார். அன்புமணி அவர்களை குறை சொல்ல இவருக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் தகுதி கிடையாது என்பதை இந்நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறோம். உலக நாடுகளின் தலைமையகமாக இருக்கின்ற ஐநா சபையாலே அங்கீகரிக்கப்பட்ட 6 விருதுகளை பெற்ற ஒரே தலைவர் தமிழகத்திலே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நானும் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் என கூறிக்கொண்டு பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு வன்னியர் சமுதாய மக்களையும் பட்டியல் சமுதாய மக்களையும் சாதி கலவரத்தை தூண்டி அதன் மூலம் ஆதாயம் தேட முற்படும் இது போன்ற துரோகிகளை, இது போன்ற சாதி வெறியர்களை நிச்சயமாக காவல்துறை தண்டிக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகிறோம். காடு வெட்டி குருவை நீங்க ரவுடியாக காட்டணும்னா நீங்க எப்படி வேணா காட்டிக்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எப்படி காடு வெட்டி குருவை பாக்குறோம் அப்படின்னு அவர் பிறந்த நாளுக்கு நாங்க வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணா பாருங்க. அவர் சொந்த பதவி வெறிக்காக நம்ம சேனலையும் என்னையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உங்க பதவி போதைக்கு எங்களை தொட்டு ஊருகாவா நடக்கணும்னு நினைக்காதீங்க. சட்டப்படி நான் பேசுறத தடுக்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. அரசியல் வெங்காயம் எப்பவுமே விமர்சனத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கு. அரசியல் வெங்காயம் எப்பவுமே தன் தவறை திருத்திக்க தயாரா இருக்கு. ஆனா அரசியல் வெங்காயம் ஒருபோதும் தன் பாதையை மாத்திக்க தயாரா இல்லை. நான் கருத்தியலான இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அரசியல் வெங்காயம் அதை செய்யும். அரசியல் வெங்காயம் பயணிக்கிற பாதை கொஞ்சம் கரடுமுரடான பாதை, முள்கள் நிறைஞ்ச பாதை அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இறங்கி நடந்தால் தான் பாதை உருவாகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுதான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 3 மாசம் சிறை இல்லை, தேர்தல் கால சிறை இல்லை, 3 வருஷ சிறைனாலும் தயாராக இருக்கும். மக்களுக்காக சிறை செல்றதை விட மிக பெரும் பெருமை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இருக்க முடியாது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழையாக இருக்கிற மக்களுக்காக, இயலாமையில் இருக்கிற மக்களுக்காக வராத ஜாதி நான் காதலிக்கும் போது மட்டும் வரும்னா அந்த ஜாதியே மாவட்ட செயலாளருக்கும் 10.5% அப்படின்னா என்னன்னு புரிதல் இல்லை. ஒன்றிய செயலாளருக்கும் 10.5% அப்படின்னா என்னன்னு புரிதல் இல்லை. அதை எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் ரத்தாச்சுங்கிற புரிதல் இல்லை. இப்படியே பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே அதை பற்றின அறிவு இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் செயல்படும் போது இவங்களால் வழிநடத்தப்படுற தொண்டர்கள் எப்படி சரியாக வழிநடத்தப்படுவாங்க? நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறி மீறாமல் வாழ்தல் வீரம். வணக்கம். நாம் நம்ம சேனல் கம்யூனிட்டியில் போட்டிருந்தோம், கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பாமக தரப்புலேருந்து நமக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அது குறித்து நம்ம தொடர் மைனர் கூட யூடியூப் ப்ளூடூத் சேனல்லையும் பேசியிருந்தோம். விரிவாக அங்கே என்ன நடந்துச்சு, மிரட்டல் விட்டு என்ன நிலைமை என்ன நடந்துச்சு அப்படின்னும், அதுக்கு அந்த மிரட்டலுக்கான பதிலாகவும் ஒரு வீடியோ பண்ணிடலாம், ஒரு காணொலி பதிவிட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாம் அந்த காடு வெட்டி அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்தோம். பார்த்துட்டு அதை விமர்சனம் பண்ணலான்னு முயற்சி பண்ணோம். இருந்தாலும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு மனநிலை இல்லை, அது பெரும் தாக்கத்தை வன்முறையை விதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணி போட்டிருந்தோம். அதை அங்கே உள்ள சில நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அதில் காடு வெட்டி குரு அவர்களை வந்து அசிங்கமாக பேசியிருக்கேன், தவறாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்,
அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் இழிவாக பேசியிருக்கேன், சினிமா பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் திரித்து பரப்பி இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு உசுப்பேத்தி விட்டு அவங்கள சாயங்காலம் போல் மது ஒழிப்பு பிரச்சாரத்துக்கு அழைச்சி சாராய கடையில் இருக்கிற மதுவெல்லாம் வாங்கி இவங்கக்கிட்ட கொடுத்து ஒழித்து வீட்டுக்கு 50 பேர் அனுப்பிச்சு அங்கே உள்ள பெண்களை எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெண்களை எல்லாரையும் மிரட்டி அந்த மாதிரி ஒரு கலையபரம் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து நான் காவல்துறையில் புகார் அளித்து அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். நான் ஒரு சினிமா படத்துக்கு விமர்சனம் பண்ணதை ஒரு கற்பனை கதைக்கு, கற்பனை கதை நான் சொல்லலை, அந்த டைரக்டரே அதை எழுத்து மூலமாக கற்பனை கதைன்னு போட்டிருக்காங்க. வாய்ஸ் ஓவர் அந்த டைரக்டரே பேசி இது ஒரு கற்பனை கதை, உண்மை சம்பவம் இல்லை, யார் இதில் வர பேரும் கேரக்டர் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த படமே ஆரம்பிக்குது. அப்படி ஒரு சினிமா கதைக்கு நான் கொடுத்த விமர்சனத்தை ஒரு கட்சிக்கோ ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனமாக திரிச்சு கூறி தான் சுய அரசியல் லாபத்துக்காக செயல்பட்ட அந்த நபருக்கு நம்ம சொல்கிறோம். இதே காடுவெட்டி குரு அவர்களை அவரை உயர்த்தி பேசி அவரோட அரசியல் என்ன அப்படிங்கிறத சொல்லி அவர் பிறந்த நாளுக்கு ஒரு சிறப்பு வீடியோ அப்படின்னு சொல்லி இப்போ காடுவெட்டி குருவுக்காக மட்டுமே நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவை அந்த நபர் பார்த்தாரான்னு தெரியல. முதல்ல அதை பார்த்துருந்தா அந்த நபர் இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாரான்னு தெரியல. காடுவெட்டி குருவை நீங்கள் ரவுடியாக காட்டணும்னா நீங்கள் எப்படி வேணால் காட்டிங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் காடுவெட்டி குருவை ரவுடியாக சித்தரிக்கல, நீங்கள் தான் ரவுடியாக சித்தரிக்கிறீங்க. நாங்கள் எப்படி காடுவெட்டி குருவை பார்க்குறோம் அப்படின்னு அவர் பிறந்த நாளுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அதை வேணால் பாருங்கள், வேணும்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டிலையும் மேலே கார்டிலையும் கொடுக்குறோம், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இதே அந்த தூண்டிவிட்ட நபருக்கு நம்ம இன்னொன்று கேட்குறோம். ஏற்கனவே இதே நபரால் நமக்கு முன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி மிரட்டல் வந்துச்சு. என்னென்னா அப்போது மிரட்டல் வந்துச்சு, பதிலுக்கு எதிர்த்து வீடியோ போட்டாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க, அதோடு அது நின்றுச்சு. இந்த தடவை அது வீட்டுக்கு வந்து மிரட்டுற அளவுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் போய் வழக்கு கொடுக்குற அளவுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. ஏன் இப்போ இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்குன்னா, முன்ன அந்த மிரட்டல் விட்ட நபர் வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தார் பாமகவில். இப்போது அந்த நபர் வந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார், அவர்கிட்ட பதவி இல்லை. அதன் காரணமாக இந்த விஷயத்த ஒரு பெரிய பேசு பொருளாக ஆக்கணும், பெரிய பிரச்சனையை ஆக்கணும், கூட 4 பேருக்கு சாராயம் வாங்கி கொடுத்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பண்ணிவிட்டு அவர் சொந்த பதவி வெறிக்காக நம்ம சேனலையும் என்னையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். எனக்கு எதிராகவும் நம்ம சேனலுக்கு எதிராகவும் இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு பாருங்கள் என் பின்னாடி தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, எனக்கு தான் கட்சியில் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அதனால் மறுபடியும் எனக்கே பதவி கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரான்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை நீங்கள் உள்கட்சியில் உங்கள் பதவி ஆசைக்காக பதவி வெறிக்காக ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் பதவி போதைக்கு எங்களை தொட்டு ஊறுகாவாக நடக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நான் காடுவெட்டி குரு குறித்து பேசுகிறதையும் பசங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. நான் இவர் கொச்சையாக அசிங்கமாக கேவலமாக கீழ்த்தரமாக கொலை மிரட்டல் விடுத்து பேசின விஷயத்துக்கு பதில் போட்டிருந்ததை 6 மாதத்துக்கு முன்னாடி அதையும் அந்த பசங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. நான் நம்ம சேனலில் தொடர்ந்து வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கிடையாது, சீமான் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசியிருக்கேன், திமுகவை பற்றி பேசியிருக்கோம், பார்ப்பனிய ஆதிக்க எதிர்ப்பை பற்றி பேசியிருக்கோம், அண்ணாவை பற்றி பேசியிருக்கோம், பெரியாரை பற்றி பேசியிருக்கோம், சில புத்தகங்களை பற்றி பேசியிருக்கோம், இப்படி எத்தனையோ விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். இதை எதையுமே அவரும் பார்த்துருக்க மாட்டார், பசங்களுக்கும் எடுத்து சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல. சிலர் பேசுகிறவங்கலாம் நீ ஏன் எங்களை மட்டும் பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி, நான் ஒருவேளை அதை மட்டும் பற்றி பேசினாலுமே நீங்கள் என்ன அது குறித்து கேள்வி எழுப்ப முடியாது. விமர்சனம் யார் வேணா யார் மேலே வேணா வைக்கலாம், அதை நீ ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்புற உரிமை உங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு தந்திருக்க, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தந்திருக்கிற உரிமை அது. Article 13, Article 14, Article 19 Subclass 1 இப்படின்னு ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்வாலிட்டி இப்படின்னு அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் என்ன மாதிரி எளிய மனுஷனுக்கும் அந்த உரிமையை வழங்குது. சட்டப்படி நான் பேசுறதை தடுக்கிற எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. யாருமே இன்னைக்கு ஊடகவியலாளராக மாறலாம். இன்னைக்கு ஊடகங்கள் எளிய மக்கள் கையில் வந்து சேர்ந்துருக்கு. உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கு, இல்லை நீங்க ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கீங்க, இல்லை நீங்க சில விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து பதிவு பண்ணுங்க. நீங்க என்னையே மறுத்து பேசுறதையே உங்க வேலையாக கூட சேனல் வச்சு ரன் பண்ணுங்க. யார் வேணாண்ணா
இவர் பார்ப்பா என்னையே மறுத்து பேசுறாரு, நான் ஏதாவது உங்களுக்கு ஆளை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நிக்க போறேன்னா, இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன மிரட்டும் போது அந்த 21 நிமிஷ வீடியோல அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள், அவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள், கீழ்த்தரமான தரக்குறைவான வார்த்தைகள் பகிரங்கமா பொதுவெளியில மீடியாவில் பேசி லைவ்ல ஃபேஸ்புக்ல லைவ்ல பேசி ஒரு நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க அந்த மாதிரி பேசினதை, கொச்சையா பேசினதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க மேல வழக்கு தொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா அப்பவே உங்க மேல அந்த ஒரு வீடியோக்கு ஐபிசி 506(1), 506(2), 294(b), 141, 144 அப்படின்னு இத்தனை இத்தனை செக்ஷன்ல உங்க மேல அந்த ஒரு வீடியோக்கு வழக்கு தொடுத்துருக்க முடியும் என்னால. இந்த வீடியோவை நிறைய அட்வொகேட்ஸ் பார்க்கலாம், லா ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், நான் சொன்ன செக்ஷன்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை இதில் தப்பான செக்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதையும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம், நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். ஏன்னா அரசியல் வெங்காயம் எப்பவுமே விமர்சனத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கு, அரசியல் வெங்காயம் எப்பவுமே தன் தவறை திருத்திக்க தயாராக இருக்கு, ஆனால் அரசியல் வெங்காயம் ஒருபோதும் தன் பாதையை மாற்றிக்க தயாராக இல்லை. எத்தனை நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கண்டிப்பா பாதையை மாத்திக்க அரசியல் வெங்காயம் தயாரா இல்லை. இவ்வளோ விஷயம் இருந்தும் செக்ஷன் முதல் கொண்டு தெரிஞ்சோம், ஏன் நான் உங்க மேல உங்க நடவடிக்கை எடுக்காம போறேன், பயந்தா இல்லை எங்களுக்கு சட்டம் தெரியாமையா, இல்லை ஜனநாயகவாதிகளா சட்டம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் எங்க கூட இல்லாமையா போயிடுவாங்க, எல்லாம் தெரிஞ்சோம் ஏன் நாங்கள் கடந்து போறோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும். நாங்கள் பொதுவெளியில் ஊடகவியலாளராக மீடியாக்குன்னு வரும்போது விமர்சனங்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆதரிக்கிறவங்க 100 பேர் இருந்தால் எதிர்க்கிறவன் 4 பேர் இருப்பான் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாகரிகமான முறையில் விமர்சனங்களை வைக்கிற 100 பேர் இருந்தால் அநாகரிகமாக கொச்சையாக கீழ்த்தரமாக பேசுகிற 2 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் கோர்ட்டு போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறதுன்னு போய்கிட்டு இருக்கிறதும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு, பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடந்து போறோம். எங்களுக்கு சட்டம் தெரியாமையும் இல்லை, சட்டம் தெரிஞ்சவங்க எங்க கூட இல்லாமையும் இல்லை, எல்லாமும் இருந்தும் தான் நாங்க கடந்து போறோம். நீங்க நம்ம பசங்களை ரவுடியா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நம்ம பசங்களை குடியாரர்களா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, பொறுக்கியா மாத்தணும்னு நினைக்கிறீங்க, கும்பல் வன்முறையாளர்களா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அவங்கள யோசிக்க விடாம பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவன் முன்னேறி வெளியே போயிடக்கூடாது, உயர்ந்த உங்களை விட உயர்ந்த இடத்துக்கு போயிடக்கூடாது, இல்ல அரசியல்லையே அவன் படிச்சு கருத்தியலா வளர்ந்து அவன் உங்களை விட மேல இருக்கிற பதவிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே முடக்கி யோசிக்க விடாம பண்ணி 50-100 சாராயத்துக்கும் உங்களுக்கு கூலி வேலை பார்க்குற மாதிரி கும்பல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறோம், உங்கள் பதவி வெறிக்கோ உங்கள் பதவி ஆசைக்கோ நாங்கள் ஊறுகா கிடையாது. நீங்கள் ஒருவேளை எங்களை இந்த அரசியல் வெங்காயத்தை எதிரியாக நினச்சிருக்கலாம், நாங்கள் ஒருபோதும் உங்களை எதிரியாக அங்கீகரிக்கலை, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நாங்கள் உங்களை எதிரியாக அங்கீகரிக்கல, உங்களை எதிரியாக நினச்சி அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை. நாங்கள் எங்கள் இளைஞர்கள்கிட்ட போகிறோம், கருத்தில் பேசுகிறோம், அவங்கள அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும்னு நினைக்கிறோம், நமக்கு அதிகாரம் தான் முக்கியம்னு நினைக்கிறோம், அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கிற வலிமை நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். அதுக்கு வெறும் ஆண்ட பெருமை பேசினா பத்தாது, அறிவு பெருமை பேசணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், கல்வி வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம், அரசியல் அதிகார பதவிகளுக்கு போங்க, இப்போ இருக்கிற நடைமுறையை வச்சு அதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டே ஒரு பக்கம் நம்ம உரிமைகளுக்காக போராடுவோம்னு நாங்கள் சொல்கிறோம். நீ எங்கள் கூடவே இருந்துகிட்டு கும்பல் பாலிடிக்ஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு பேசலை, கட்சி பதவிக்காக கூட்டம் கூட்டுறதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இல்லை. நான் கருத்தியலான இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அரசியல் வெங்காயம் அதை செய்யும். ஒரு நாள் இந்த அரசியல் வெங்காயம் என் இளைஞர்களுக்கு அரசியலை, அரசியல் அறிவை, கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்கும், அம்பேத்கரை என் இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும், பெரியாரை என் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், கம்யூனிஸ்டத்தை மார்க்ஸை என் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், தமிழ் தேசியத்தை மேதக அவர்களை என் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், தோழர் தமிழரசனை கொண்டு போய் சேர்க்கும், இப்படி அவங்கள கருத்தியலாக வளர்த்தெடுக்கும், அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்த்தும். அரசியல் வெங்காயம் ஒரு நாள் அதை செஞ்சே தீரும். இப்படி அதிகாரங்களை நோக்கி என் இளைஞர்களை நகர்த்துறதும் அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கிற வலிமை கொண்ட, கருத்தியல் கொண்ட, கொள்கை கொண்ட இளைஞர்களாகவும் அரசியல் வெங்காயம் இந்த இளைஞர்களை, நம்ம இளைஞர்களை மாற்றி காட்டும்.
அதனால தான் அரசியல் வெங்காயம் உட்காந்துக்கிட்டு கொள்கையை பேசுது, அரசியல் வெங்காயம் உட்காந்துக்கிட்டு அம்பேத்கரியை சேர்த்து பேசுது, பெரியாரை சேர்த்த பேசுது, மார்க்சியத்தை பேசுது, தமிழ் தேசியத்தை பேசுது, சமத்துவத்தை பேசுது, மனுஷத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத பேசுது. அரசியல் வெங்காயம் பயணிக்கிற பாதை கொஞ்சம் கரடுமுரடான பாதை, முள்கள் நிறைஞ்ச பாதை அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இறங்கி நடந்தால் தான் பாதை உருவாகும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு தான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும். அந்த இறங்கி நடக்கும்போது காலில் முள் குத்து தான் செய்யும். அப்படி முள் குத்துச்சுன்னா எடு அந்த செருப்பை அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து காலில் போட்டுக்கிட்டு போனால் முள் குத்தாது. அதை மீறியும் ஏதாவது ஒன்று ரெண்டு முள் குத்துச்சுன்னா அதுக்கான சட்ட பாதுகாப்பை புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதைப்படி நாங்கள் அதை எதிர்கொள்வோம். சிறைக்கு செல்றது ஒன்றும் அவமானம் கிடையாது. இப்போ இன்னைக்கு முக்கால்வாசி பேர் சிறையில் இருக்கிறது அரசியல் கைதிகள் தான். சிறைக்கு செல்றதுக்கெல்லாம் அச்சப்பட்டோ அசிங்கப்பட்டோ இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இல்லை. எப்பவும் தயாராக தான் இருக்கும் சிறையை எதிர்கொள்ள, சிறைக்கு போக எல்லாத்துக்கும் தயாராகி தான் இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு கொள்ளையடிச்சிட்டோ கொலை பண்ணிட்டோ கும்பல் வன்முறை பண்ணிட்டோ ஜாதி கலவரம் பண்ணிட்டோ ஆணவ படுகொலை பண்ணிட்டோ கௌரவ கொலை பண்ணிட்டோ இந்த மாதிரியான இழிவான சமூகத்தில் இழிவான சம்பவங்களை செயல்களை செஞ்சுட்டு நான் சிறைக்கு சென்றேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். ஆனால் என் மக்களுக்கும் என் இளைஞர்களுக்குமான அரசியலை, பகுத்தறிவை, கல்வியை, அதிகாரத்தை, உரிமையை பேசிட்டு அதுக்காக சிறைக்கு செல்கிறேன் அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரும் பெருமை தான். அதுக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேன். சிறைக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. சிறைக்கு அஞ்சுறதில்ல பொது வாழ்க்கை. சிறையில் இருக்கிறது கொலைகாரனோ கொள்ளக்காரனோ கிடையாது. நம்மளை மாதிரியான மக்கள் போராளிகள் தான், மக்கள் பக்கம் நிற்கிறவங்க தான், மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்க தான் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் சிறையில் இருக்கான். சிறை நம்மளை மேலும் வலுவாக்கும், எதுக்கும் அஞ்சக்கூடாது, துணிஞ்சு பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருக்கார். இன்னொரு அண்ணன் ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை நான் இந்த வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். அந்த மாதிரி சிறைக்கு அஞ்சு நாங்கள் இந்த வேலையில் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எப்போ 3 மாதம் சிறை இல்லை, தேர்தல் கால சிறை இல்லை, 3 வருஷம் சிறைன்னாலும் தயாராக இருக்கும். மக்களுக்காக சிறை செல்றதை விட மிக பெரும் பெருமை அப்படிங்கிறது வேற ஒன்றும் இருக்க முடியாது. நாம் என்ன கேட்குறோம்னா, நீ ஒரு கொலை பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் கேஸ் நடத்துகிறேன்னு சொல்கிற, ஒரு ஆணவ படுகொலைக்கோ கொள்ளையடிக்கிறதுக்கோ கும்பல் கலவரத்துக்கோ இந்த மாதிரியான கொடூரமான அயோக்கியத்தன கலவரங்களுக்கு நான் இருக்க தைரியமாக பண்ணுறா, எத்தனை லட்சம் ஆனாலும் பண்ணலாண்டா, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாண்டா, நீ இந்த இந்த பழைய நடைமுறையை விட்டுறாத, திரௌபதி கோயிலில் அந்த மக்களை உள்ளே விட்டுறாத, நான் இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல. என்னைக்காவது இந்த மாதிரி சொன்ன நபர்கள் வந்து தான் சொந்த ஜாதியிலேயே சொந்த சமூகத்திலேயே ஏழப்பட்ட மக்கள் வந்து ஒரு பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு தனியார் லோன் வாங்கியிருப்பாங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கும், ஒரு வட்டி கந்து வட்டி விடுறவங்ககிட்ட மாட்டினு முழிச்சிருப்பாங்க. என்னைக்காவது இந்த ஜாதி கலவரத்துக்கு வழக்கு நடத்துகிறேன்னு சொன்ன இந்த நபர்கள் வந்து நீ பேங்க் லோன் கட்டலையே உன்னால் கட்ட முடியலையேன்னு நீ கவலைப்படாத, சட்டத்தில் அதுக்கு வழி இருக்குது, அம்பேத்கர் நமக்கு சாதகமாக தான் சட்டம் எழுதியிருக்காரு, முடியாத போச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரியான வழிகளெல்லாம் இருக்குது, நான் உனக்காக வாதாடுறேன், நான் உனக்காக துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், ஒரு வட்டிக்கு விடுறான், கந்து வட்டி விடுறான், அடித்து சொத்தியே எழுதி வாங்கிக்கிறான். கந்து வட்டின்னா வெறும் 100 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க, 100 ரூபா கொடுத்துட்டு சொத்தியே எழுதி வாங்குறானுங்க, சொத்தியை அடித்து பிடுங்குறானுங்க, மிரட்டுறானுங்க. கட்ட பஞ்சாயத்து எவனாவது பண்ணுறான், எவனாவது வட்டிக்கு விடுத்துட்டு சொத்தை அடித்து வாங்குறான் அப்படின்னா நீ போய் நிற்பியா? யாராவது நின்றுருக்கியா? ஆனால் நீ ஆணவ படுகொலை பண்ணி நான் வந்து நிற்கிறேன்ற, நாடக காதல் பண்ணால் பையனை வெட்டி கொண்டுட்டு நான் வந்து நிற்கிறேங்கிற, நீ என் கஷ்டத்துக்கு வந்து நிற்கணுமா? என்னன்னே தெரியாமல் பொய்யான ஜாதி பெருமைக்கு வந்து நிற்கணுமா? எவனையாவது சும்மா முடியாதவனை இல்லாதவனை போட்டு அடித்து கொண்டுட்டா அதுக்கு நீ துணை வந்து நிற்கணும் நிற்கிறேங்கிற, எதுக்கு நீ நிற்கணும் எனக்கு உண்மையா? ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு திட்டத்துக்காக நிலங்களை எடுத்துக்குது, ஒரு விமான நிலையம் வருது, ஒரு சாலை விரிவாக்கம் பண்ணுறாங்க, நிலத்தை கொடுத்த நிலத்தை இழந்த மக்கள், நிலத்தை அது பெரும்பாலும் யார் இழக்கிறா? இதே வன்னிய சாதியை சேர்ந்த மக்கள் தான், கவுண்டர் சாதியை சேர்ந்த மக்கள் தான், இந்த மாதிரி ஆண்ட பெருமைன்னு நினச்சிக்கிற மக்களை பெரும்பாலும் நிலங்களை இழக்கிறாங்க. பல இடத்துல அந்த இழந்த நிலங்களுக்கு நியாயமான இழப்பீட்டு தொகை கிடைக்கிறதில்ல. எத்தனை பேருக்கு நீங்கள் இலவசமாக வழக்காடி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு நியாயமான இழப்பீட்டு தொகையை வாங்கி கொடுத்துருக்கீங்க? அதில் பாதியை கொள்ளையடிக்கிற வேலையை வேணால் பண்ணுறாங்க பல பேர். இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழையாக இருக்கிற மக்களுக்காக, இயலாமையில் இருக்கிற மக்களுக்காக வராத ஜாதி நான் காதலிக்கும் போது மட்டும் வரும்னா அந்த ஜாதியே நான் என்ன சொல்றது, எதுக்கு அந்த ஜாதி வரணும்? எனக்கு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர்னு ஃபோன் பண்றாரு, பேசிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாரு,
அதுக்கான ஒப்பந்தத்தின் பேரில் கூட்டணி வச்சாங்க, 10.5 கொடுத்தாரு. அதை வந்து இப்போதைய முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள், நான் மரியாதையாக பேசுகிறேன், மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்ததுனே கையெழுத்து போட்டு அதை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு ஒன்றிய செயலாளர், பட்டாளி மக்கள் கட்சியோட ஒன்றிய செயலாளர் பேசுறார். பொறுப்பில் இருக்கிற ஒன்றிய செயலாளருக்கு 10.5% இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல, எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, எப்படி கொண்டு வரணும்னு தெரியல, அதை இப்போதைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல, எப்படி ரத்தாச்சுன்னு தெரியல. அதே போல முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் என்ன மிரட்டி போட்ட அந்த வீடியோலே சொல்றாரு, 10.5% இடஒதுக்கீடை திமுக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி அதை ரத்து பண்ணிட்டாரு, அவர் தான் அதை ரத்து பண்றதுக்காகவே கேஸ் போட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம். மாவட்ட செயலாளருக்கும் 10.5% அப்படின்னா என்னன்னு புரிதல் இல்லை, ஒன்றிய செயலாளருக்கும் 10.5% அப்படின்னா என்னன்னு புரிதல் இல்லை, அதை எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் ரத்தாச்சுங்கிற புரிதல் இல்லை. இப்படியேப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே அதை பற்றின அறிவு இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் செயல்படும் போது இவங்களால் வழிநடத்தப்படுற தொண்டர்கள் எப்படி சரியாக வழி நடத்தப்படுவாங்க? நாம் ஒன்றும் பாமக நிர்வாகிகளுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக எங்கள் உட்கார்ந்துட்டு இல்லை, ஏன் அறியாமையில் இருக்கிற என் இளைஞனுக்கு சொல்லித்தரணும், உண்மையை சொல்லணும், கிட்டத்தட்ட நான் ஃபேக்ட் செக்கிங் தான் பண்ணி சொல்கிறேன். அந்த மாதிரியான செய்திகளை, உண்மை செய்திகளை கொண்டு போய் சேர்க்குறேன். ஏம்பா 10.5% தான் இப்படி தான் கொண்டு வந்தாங்க, அதை சட்டமாக்கச்சுப்பா திமுக அரசாங்கம், அதை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு, அங்கேயும் போய் தமிழ்நாடு அரசு சார்பில் அதை ஆதரித்து தான்பா வாதிட்டாங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்போம் நடத்தாமல் எம்பிசி அதாவது ஓபிசி கமிஷனோட பரிந்துரை இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்தலுக்காக இதை ஓபி இடஒதுக்கீடை கொண்டு வர முடியும், எந்த வித டேட்டாவும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சுப்பா. அதை எதிர்த்து, ரத்து பண்ணதை எதிர்த்து திமுக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிச்சுப்பா, அங்கேயும் போய் அது ரத்தாயிடுச்சுப்பா. நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களே இந்த காரணங்கள் எல்லாம் நிறைவேற்றி மக்கள் தொகை கணக்கெடுப்போம் ஜாதிவாரி கணக்கெடுப்போம் எடுத்துட்டு தேவையான தகவல்களை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கேட்டிருக்காருப்பா அப்படின்லாம் நாம் சொல்கிறோம். இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த யாரும் சொல்லலை, அவங்க எல்லாம் பொய் பொய்யாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய் பேசுகிறாங்கன்றத விட அவங்களுக்கே தெரியல, தெரியாததுனால கேள்விப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வச்சு யார் மேலெல்லாம் அவங்களுக்கு கோபமும் வன்மமும் இருக்கோ அவங்களுக்கு எதிரெல்லாம் அதை சொல்லிடுது. ஏன்பா திருமாவளவன் 10.5 எதிர்த்தாருப்பா, அவர் ஒரு இடத்துல கூட அதை எதிர்த்து பேசலை அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ணுறோம், ஆதாரத்தோடு பதிவு பண்ணுறோம். உங்ககிட்ட இருந்தால் வெளியிடுங்க ஆதாரம் அவர் பதிவு பண்ணதுன்னு நம்ம கேட்குறோம். ஒரு இடத்துல கூட அவர் எதிர்த்து பதிவு பண்ணுறப்பா, அப்போ ஏன் தேவையில்லாமல் வன்மத்தை அவர் மேலே நீங்கள் விதைக்கணும் அப்படிங்கிறத கேள்வி கேட்டு நம்ம வீடியோ பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு பேசுகிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு பேசுகிற, நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதிராக இருக்கிறது எனக்கா என் மக்களுக்கா? விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க பின்னாடி நிற்க மாட்டாங்கங்கிறதுக்காகவா, அவங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வந்து பஸ்ஸில் கல்லை விட்டு அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவா, அவங்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களை விட உயர் பதவிகளில் உங்களை விட மெச்சூர்டாக நாலேஜபிளாக கல்வி அறிவோட கொள்கையோடு இருந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவா, எதுக்காக நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க? அப்படி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாதான், நிர்வாகிகள் விழிப்புணர்வு அடைஞ்சாதான் மக்களோட எண்ணங்களும் உணர்வுகளும் கட்சியில் பிரதிபலிக்கும், மக்கள் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கும். அப்படி இல்லைன்னா கட்சி எடுக்கிறதே ஒருத்தர் எடுக்கிறதே முடிவாக இருக்கும், கட்டளையாக இருக்கும், சாசனமாக இருக்கும், நாம் அதில் தலையிடவே முடியாது. நீ இந்த பக்கம் போனாலும் போவ, அந்த பக்கம் போனாலும் போவ, எது பள்ளத்தில் குதினாலும் குதிக்கணும், கடைசியில் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறவும் முகம் கொடுத்து ஓட்டு கேட்க முடியாது. இப்படி மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்கிறதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் என்ன எதிர்த்தாலும் என்ன மிரட்டினாலும் ஒருபோதும் இதை தடுத்து நிறுத்த முடியாது, எங்களோட பயணத்தை தடுக்க முடியாது, நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் என்ன எதிரியாக நினைக்கலாம், அரசியல் வெங்காயத்தை எதிரியாக நினைக்கலாம், நாங்கள் ஒருபோதும் உங்களை எதிரியாக அங்கீகரிக்கலை. நாங்கள் உங்களை தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்கணுன்னாலோ உங்களை எதிர்த்து பேசணுன்னாலோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்னை மிரட்டின வீடியோவில் அவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக பேசியிருக்கீங்க, பொட்டையாங்கிறீங்க, வளையல் போட்டமாங்கிறீங்க, வன்னியர்கள்லாம் பொட்டையாங்கிறீங்க, இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து இன்றைக்கி சோசியல் மீடியா உலகம், டிஜிட்டல் உலகம், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்காங்க, எக்ஸ் தளத்தில் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு, ஐயா ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே
இங்க பாருங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு, நீங்க பெண்களை எவ்வளவு மதிக்கிறதா சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த காலத்துல கூட பல இளைஞர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெண் குழந்தை பிறந்தா முக சொலிக்கிற நிலைமையில, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிலைமையில, இல்ல பெண் குழந்தைகளை வெறுக்கிற நிலைமையில இன்னைக்கும் இருக்கான். பல தற்கொலைகள் இருக்கான், பெண் குழந்தையை வெறுக்கிற தற்கொலைகள். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே தனக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்த பின்பும் கூட மூணு பெண் குழந்தைகளா இருந்தும் கூட அதை பெருமையா எடுத்துக்கிறார். மூணு பெண் குழந்தைகளா இருக்கு, ஒரு நாளும் நான் ஆண் குழந்தை இல்லையே நினைச்சதில்லை, அப்படி நான் ஒரு செகண்ட் கூட யோசிச்சதில்லை. ஆண் பெண் அப்படிங்கிறது வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அவ்வளோ பெருமையாக நினைக்கிறார். பெண்களுக்கான சமத்துவம் சம உரிமை கிடைக்கணும்னு பேசுகிறார், பெண்களை மதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருக்கிற கட்சியில் பெண்ணுனாலே இழிவு அப்படின்னு பேசுகிற இந்த மாதிரியான நிர்வாகிகள் எல்லாம் வச்சுருக்கீங்களேன்னு அவரை நான் டைரெக்டாக அவரை டேக் பண்ணி கேட்டிருக்க முடியும். இவர் மேலே நடவடிக்கை எடுங்க, கட்சியை விட்டு நீக்குங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்க முடியும். சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கியிருக்கலாம், எல்லாமும் பண்ணியிருக்கலாம். என்ன காரணம், நான் உங்களை எதிரியா அங்கீகரிக்கல, நான் என்னோட குறிக்கோளும் இலக்கும் கொள்கை தான் இளைஞர்கள்கிட்ட கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், சமத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும், சமதர்மத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள நின்று நிதானமா யோசிக்கிற மனிதர்களா மாத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்கு. அவர் சொல்றார் மூச்சுக்கு 300 தடவை காசுக்காக பண்ற, எச்சை காசுக்காக பண்ற அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாரு. காசு தான் எனக்கு முக்கியம்னா இங்கே என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கலாங்கிற சம்பாதிக்கிற எல்லா வழிமுறையும் தெரிஞ்ச ஒரு நபர் தான் நான். அதை முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், எல்லா வழியும் தெரிஞ்சோம்தான் நேர்மையின் பக்கமோ நியாயத்தின் பக்கமோ அறத்தோட இந்த செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வக்கீலுக்கு அவங்க நேர்மையாக சம்பாதிச்சா ஒரு 25,000 கிடைக்குமா மாதம், இல்லை 30,000 35,000? அப்படி ஒரு வக்கீலுக்கு கிடைக்கிற 6 மாத சம்பளத்தை நான் என்னால் 1 மாத சம்பளமாக வாங்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த யூடியூப்லேயே இந்த சவுக்கு சங்கர் மாதிரியெல்லாம் எத்தனையோ புரோக்கர் பசங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு பல தோழர்களுக்கு தெரியும். காசு சம்பாதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைன்னு நினச்சவங்க இல்லை நாங்கள். நியாயமான நேர்மையான அறத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், காசுக்காக பேசல. இறுதியாக நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு அண்ணன் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு இறுதியாக சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி அதை சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிகள்லாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் அந்த அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அவர் மிகப்பெரிய தலைவர், அவர் மிகப்பெரிய தலைவர், பேச்சாளர், எழுத்தாளர், ஊமை ஜனங்களுக்காக குரல் கொடுக்குறவர், குரலற்ற குரல் நசுக்கப்படுகிற அந்த மக்கள்களுக்காக குரல் கொடுக்குற அந்த லெஜண்ட்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலையில் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் நம்ம பயணத்தை நிப்பாட்டாது, தொடர்ந்து பயணிப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.